In this class, we are going to learn match the following. That is kinematics topic. Motion of the body. Body move agumbodhu adukku velocity irukum, displacement irukum, acceleration irukum, retardation indha maari ella irukum. So column A la vandu motion of the objects kuduthirukanga. Column B la and motion of the object ku vandu graph kuduthirukanga. Adhaavadhu A la irundhu E varaikkum displacement versus time graph kuduthirukanga. F la irundhu H varaikkum acceleration versus time graph kuduthirukanga. Ippo column A ku column B ku number relate pannalam. Seringla? Ippo relate pannalam paarenga. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஏக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு கேட்டிருக்கு. யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்போ ஏல வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்படின்னா வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி எப்படி பார்க்கணும், கான்ஸ்டன்டா இருக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் இருக்கு இல்லைங்களா. இப்போ வந்து இது என்ன பண்ணலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய் ஆக்சிஸ் டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்ல ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் என்ன சொல்லியிருந்தோம் சொல்லுங்க. ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் வந்து வெலாசிட்டி, கரெக்டுங்களா? இப்ப வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டினா வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும். அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்ல ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்டா இருந்தா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னு அர்த்தம், கரெக்ட்டுங்களா? அப்ப இங்க பாருங்க, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்ல ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்டா இருக்கிறது எந்த கிராஃப்னு பார்த்தோம்னா சி கிராஃப் தான் கரெக்டா வந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப வந்து ஏக்கு வந்து எந்த ஆன்சர் நம்ம கரெக்ட்னு எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா, ஏக்கு வந்து நம்ம சின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏ வந்து நம்ம சி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேப்பா? சரி, அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏக்கு வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டினா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் தான் வெலாசிட்டின்னு தெரியும். அப்போ ஸ்லோப் கான்ஸ்டன்ட் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும். இங்க ஸ்லோப் வந்து இந்த கிராஃப்ல தான் ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, ஸ்லோப் கான்ஸ்டன்ட். அதனால இங்க வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துட்டோம். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், ஸ்லோப்ன்றது வெலாசிட்டி. ஸோ யூனிஃபார்ம் வெலாசிட்டிக்கு கிராஃப் சி கிடைக்குது. அடுத்து பாருங்க, யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் வித் இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் வித் இனிஷியல் வெலாசிட்டி. சரி, இப்போ பிக்கு எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்னா ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும். யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் எப்படி இருக்கணும், ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டாக இருக்கணும். அதே மாதிரி இனிஷியல் வெலாசிட்டி சர்டைன் அமௌண்ட் இருக்கணும். இனிஷியல் வெலாசிட்டி சர்டைன் அமௌண்ட் இருக்குன்னா இனிஷியல் வெலாசிட்டி நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வருது. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு வெலாசிட்டி டைம் கிராஃப் எடுத்துக்கிறேன். நான் வெலாசிட்டி டைம் கிராஃப் எடுக்கிறேன். வெலாசிட்டியை வந்து ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கிறேன். நான் வெலாசிட்டி எங்கே எடுக்கிறேன் பாருங்க, ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து டைம் எடுத்துக்கிறோம்ப்பா. வெலாசிட்டி வந்து ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து நான் டைம் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ கிராஃப் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். அப்போ டைம் டி ஈக்குவல் டு ஜீரோ பாருங்க, சர்டைன் வெலாசிட்டி இருக்குல்ல யூ இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் என்னப்பா, ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து ஆக்சலரேஷன். ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஆக்சலரேஷன் யூனிஃபார்மா இருக்கணும், அப்படின்னா ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். அடுத்து இனிஷியல் வெலாசிட்டி சர்டைன் அமௌண்ட் இருக்கணும்னு சொன்னாங்க. அதனால இனிஷியல் வெலாசிட்டி சர்டைன் அமௌண்ட் இருக்கக்கூடாது. ஆரிஜின்ல இருந்து பாஸ் ஆச்சுன்னா இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோ ஆயிரும். அப்படின்னா இந்த மாதிரி கிராஃப் எது பாத்தீங்கன்னா பாருங்க, கிராஃப் டி இருக்கு இல்லையா, இந்த கிராஃப் டி பாருங்க. அது டைம் டி ஈக்குவல் ஜீரோல சர்டைன் வெலாசிட்டி இருக்கு, இனிஷியல் வெலாசிட்டி இருக்கு. அடுத்து ஸ்லோப் பாருங்கப்பா, ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் தான் நமக்கு வந்து ஆக்சலரேஷன் தெரியும். ஆக்சலரேஷன் இங்க வந்து ஸ்லோப் வந்து எப்படி இருக்கு, கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ ஸ்லோப் கான்ஸ்டன்ட்னால அப்ப ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட், ஆக்சலரேஷன் யூனிஃபார்ம் சொல்லிக்கலாம். அப்படின்னா யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் வித் இனிஷியல் இனிஷியல் வெலாசிட்டி இருக்கணும். அப்படின்னா இந்த பி இந்த கிராஃபுக்கு வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பி சாரி பிக்கு வந்து கிராஃப் வந்து டி வரணும். அப்படின்னா கிராஃப் டி வரணும் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாமா? ஸோ பிக்கு வந்து டி வருது அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். டின்னு இப்படி எழுதிக்கிங்க. நெக்ஸ்ட் பாருங்க, யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனுக்கு அதுக்கு வந்து எந்த ஆன்சர் வருது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ, சரிங்களா? சரி, யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனா சி வந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் சொல்லியிருக்காங்க. யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். ஆக்சலரேஷன் எப்படி இருக்கணும், கான்ஸ்டன்டா இருக்கணும். ஸோ ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருக்கணும்னா ஆக்சலரேஷன் ஒய் ஆக்சிஸ்லையும் டைம் ஆக்சிஸ்ல எடுத்து கிராஃப் வந்து பேரலல் டு டைம் ஆக்சிஸ் எடுத்தோம்னா இங்க பாருங்க ஆக்சலரேஷன் வேல்யூ ஒவ்வொரு இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல ஈக்குவலாவே இருக்கு. ஸோ இது வந்து ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருக்கு. அப்படின்னா இங்க பாருங்க, இங்க வந்து என்ன இருக்கு பாருங்க, இது ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட், ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருக்கு. அப்படின்னா வந்து நமக்கு யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் வரணும்னா அதுக்கு எப்படி இருக்கணும்னா ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருக்கணும். ஆக்சலரேஷன் டைம் கிராஃப்ல கிராஃப் வந்து எப்படி இருக்கணும், பேரலல் டு டைம் ஆக்சிஸா இருக்கணும். அப்படின்னா என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனுக்கு வந்து நம்ம வந்து கிராஃப் வந்து எஃப்னு வந்துருக்குங்களா, அதாவது ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி தினப்பாது ஸோ எஃப்னு கிராஃப் வருது. அடுத்து வந்து நல்லா கவனிக்கணும், நீங்க இந்த யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் தானே பார்க்குறோம்.
யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் தானே. ஆல்ரெடி ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்க்கு ஒரு கிராஃப் பார்த்திருக்கோம் பாத்தீங்களா, ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்க்கு எந்த கிராஃப் பார்த்திருக்கோம் பாருங்க, கிராஃப் டி பார்த்திருக்கோம் இல்லையா, அதுவும் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் தானே. அப்படின்னா சிக்கு வந்து ரெண்டு ஆன்சர் வருது, சிக்கு வந்து என்ன வருது சொல்லுங்க, ரெண்டு ஆன்சர் எஃப் அண்ட் டி வருது. ஏன்னா டி கிராஃபும் ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட், ஏன்னா ஸ்லோப் ஆஃப் எலாஸ்டிக் டைம் கிராஃப் ஆக்சலரேஷன், ஸோ இங்கே ஸ்லோப் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட். இந்த எஃப் கிராஃப்ல ஆக்சலரேஷன் எப்படி இருக்கு நமக்கு, கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்கு, அதனால இது ரெண்டுமே வரும். ஸோ தட் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நல்லா கவனிக்கணும். அதனால என்ன என்ன வருது பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சிக்கு வந்து என்னென்ன வருது பார்த்தீங்கன்னா, டி அண்ட் எஃப் வருது. டி அண்ட் நம்ம என்ன எழுதிக்கலாம், டி அண்ட் எஃப் அப்படின்னு எழுதிக்கலாமா, சிக்கு வந்து டி அண்ட் எஃப் எடுத்துக்கலாம். அடுத்து பார்ப்போம் இன்க்ரீசிங் ஆக்சலரேஷன், நல்லா கவனிக்கணும். இது என்ன வந்து பாருங்க, இன்க்ரீசிங் ஆக்சலரேஷன். இப்போ இன்க்ரீசிங் ஆக்சலரேஷன் நம்ம பார்க்கலாம் பாருங்க. இன்க்ரீசிங் ஆக்சலரேஷன்னா எப்படி இருக்கணும், ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆகணும். அதாவது டிக்கு வந்து என்ன எடுக்கிறோம்னா, டிக்கு வந்து நல்லா பாருங்க இன்க்ரீசிங் ஆக்சலரேஷன். அப்படின்னா வந்து டி வந்து ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீசஸ். அப்படின்னா வந்து ஒய் கோஆர்டினேட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆக்சலரேஷன் எடுத்துக்கிறோம். எக்ஸ் கோஆர்டினேட்ல டைம் எடுக்கிறோம், டைம் எனிவே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அப்போ ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா கண்டிப்பாக ஒய் கோஆர்டினேட் கூட்டிகிட்டே இருக்கும். அப்போ ஒய் கோஆர்டினேட் கூட்டிகிட்டே இருக்கணும்னா அப்போ வந்து ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் பார்த்தீங்கன்னா, ஆக்சலரேஷன் டைம் கிராஃபில் ஒய் கோஆர்டினேட் கூடனா ஆக்சலரேஷன் கூடுதுன்னு அர்த்தம். அப்படின்னா எந்த கிராஃப் வருது பார்ப்போம், கிராஃப் ஜி வருது. அப்படின்னா நல்லா பாருங்கள் டி இருக்கு இல்லையா, அந்த டிக்கு வந்து இன்க்ரீஸிங் ஆக்சலரேஷன் எது வருதுன்னா இந்த கிராஃப் கிராஃப் ஜி கரெக்ட். அப்படின்னா இதுக்கு வந்து கிராஃப் ஜி அப்படின்னு எழுதிக்கலாம், ஓகேங்களா. அடுத்து யூனிஃபார்ம் ரிட்டார்டேஷன், யூனிஃபார்ம் ரிட்டார்டேஷன் வரும். யூனிஃபார்ம் ரிட்டார்டேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டி டிகிரீஸ் ஆகணும். ரிட்டார்டேஷன் என்ன சொல்லுங்கப்பா, வெலாசிட்டி டிகிரீஸ் ஆகணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். இப்போ வந்து என்ன இ இ பார்க்குறோம், இல வந்து ரிட்டார்டேஷன், ரிட்டார்டேஷன், ரிட்டார்டேஷனில் என்ன ஆகும்னா, ரிட்டார்டேஷனில் வந்து வெலாசிட்டி டிகிரீஸ் ஆகும். நெகட்டிவ் ஆக்சலரேஷனா நெகட்டிவ் டைரக்ஷன்ல ஆக்சலரேஷன் இருக்குன்னு அர்த்தம். ரிட்டார்டேஷன் என்ன பார்த்தீங்கன்னா வந்து வெலாசிட்டி டிக்ரீசஸ். ரிட்டார்டேஷன் என்ன பண்ணா, வெலாசிட்டி டிக்ரீசஸ், வெலாசிட்டி டிக்ரீசஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ வெலாசிட்டி டிக்ரீசஸ் ஆகுதுன்னா ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் தான் வெலாசிட்டி, கரெக்டா. ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் தான் எஸ்டி கிராஃப் இருக்கு இல்லையா, டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப், அதனுடைய ஸ்லோப் தான் என்ன வருதுன்னா வெலாசிட்டின்னு வருது, ஓகேங்களா. இது வந்து வெலாசிட்டி. அப்போ ஸ்லோப் வந்து டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கணும், வெலாசிட்டி. சரி, ஸ்லோப் டிக்ரீஸ் ஆகிற மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் அரேஞ்ச் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க, வெலாசிட்டி டிக்ரீஸஸ் வரும். வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரிட்டார்டேஷன். அப்படின்னா இங்கே இந்த கிராஃப் பாருங்க, இப்படி இருக்கு இல்லைங்களா, இந்த கிராஃபில் பாருங்க ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் வெலாசிட்டி. ஆனால் ஸ்லோப் போக போக என்ன ஆகுது, ஸ்லோப் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஸ்லோப் டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது. வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா இது என்ன சொல்லிடலாம் சொல்லுங்க, ரிட்டார்டேஷன். ஸோ இந்த மாதிரி எந்த கிராஃப் இருக்கு பாருங்கப்போ, அந்த கிராஃப் வந்து கிராஃப் பி. கிராஃப் பியில் பாருங்க ஸ்லோப் டிக்ரீசஸ். அப்போ ஸ்லோப் டிக்ரீஸ் ஆகுதுன்னா வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ இது ரிட்டார்டேஷன், ரிட்டார்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஒரு சில டைம்ல ரிட்டார்டேஷன் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் கூட சொல்லிடுவாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டிக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்சலரேஷன் இருந்துச்சுன்னா அப்போ வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும், ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஓகேங்களா. அப்படின்னா நமக்கு யூனிஃபார்ம் ரிட்டார்டேஷன் இக்கு வந்து எந்த கிராஃப் வந்திருக்குன்னா பி வந்திருக்கு. அப்போ இக்கு வந்து நம்ம நல்லா எடுத்துங்க, எது பார்த்தீங்கன்னா கிராஃப் பி, இக்கு வந்து பி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம், ஓகே. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அடுத்து பாருங்கப்பா, நெக்ஸ்ட் வந்து டிக்ரீசிங் ஆக்சலரேஷன் அட் ஸ்டெடி ரேட், டிக்ரீசிங் ஆக்சலரேஷன் அட் ஸ்டெடி ரேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஆக்சலரேஷன் வந்து என்ன ஆகணும், டிக்ரீஸ் ஆகணும். ஆக்சலரேஷன் டிக்ரீஸ் ஆகணும் அட் ஸ்டெடி ரேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நல்லா காரணிங்க, எஃப் வந்து ஆக்சலரேஷன் டிக்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா வந்து ஒய் ஆக்சிஸ்ல ஆக்சலரேஷன் எடுத்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல டைம் எடுத்துன்னா ஒய் கோஆர்டினேட் டிக்ரீஸ் ஆகணும். ஆக்சலரேஷன் டைம் கிராஃப்ல என்ன ஆகும்னா ஒய் கோஆர்டினேட் என்ன பார்க்கணும், டிக்ரீஸ் ஆகணும். ஸோ ஒய் கோஆர்டினேட் டிக்ரீஸ் ஆகணும் அட் ஸ்டடி ரேட்னா ஸ்ட்ரைட் லைனா இப்படி வரணும்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி கிராஃப் எது இருக்கு பாருங்க, கிராஃப் ஹச் கிராஃப் பாருங்கப்பா, ஒய் கோஆர்டினேட் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ஒய் கோஆர்டினேட் டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஆக்சலரேஷன் டிக்ரீசஸ், ஏரோ மார்க்கில் போட்டால் டிக்ரீசஸ் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாமா. அப்படின்னா வந்து நல்லா பாருங்க, டிக்ரீசிங் ஆக்சலரேஷன் அட் ஸ்டடி ரேட் எஃப்க்கு வந்து என்ன வருது பார்த்தீங்கன்னா, ஹச் அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போ வந்து கிராஃப் அதாவது எஃப் வந்து ஹச் கிராஃப் கிடைக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் வந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் வித் இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் வித் இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட், அப்படின்னா இனிஷியலாக சர்டைன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணும், இனிஷியலாக சர்டைன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணும், அதே மாதிரி ஆக்சலரேஷனும் இருக்கணும்.
அப்படின்னா ஜிக்கு என்ன வருதுன்னா இனிஷியலா டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணும், ஆக்சலரேஷன் இருக்கணும் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம்னு வச்சுங்கப்பா. ஆக்சலரேஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஆக்சலரேஷன் இருந்தா என்ன ஆகுது உங்களுக்கு, வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. வெலாசிட்டி வந்து என்ன ஆகுது சொல்லுப்பா, இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்சலரேஷன் இருந்துச்சுன்னா வெலாசிட்டி என்ன ஆயிரும், இன்க்ரீஸ் ஆகணும். அப்ப வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுனா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் இருக்கு இல்லையா, அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்ல ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் தான் என்ன சொல்லுங்க, ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் தான் வெலாசிட்டின்னு சொல்றோம். அப்படின்னா வந்து நல்லா கவனிக்கணும், உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கோம் பாருங்க, யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் இது இப்ப பாக்குறது ஜி தானப்பா, யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் வித் இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லியாச்சு. அப்போ இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணும், ஆக்சலரேஷன் இருக்கணும், வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் வந்து ஸ்லோப் வந்து வெலாசிட்டி, அப்போ ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆனால் தான் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கும், அப்போ ஆக்சலரேஷன் இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் இது எல்லாமே சொல்றது பாருங்க, கிராஃப் ஏ பாருங்கப்பா. கிராஃப் ஏல பாத்தீங்கன்னா இனிஷியலா சர்டன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கோ, ஒய் கோஆர்டினேட் வந்து டைம் ஜீரோ இருக்கும்போது ஜீரோ வரல, அப்போ இனிஷியலா சர்டன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு. அடுத்தங்க பாருங்க, இப்படி போறதுனால ஸ்லோப் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அப்போ ஸ்லோப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் உடைய ஸ்லோப் தான் வந்து வெலாசிட்டி, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ ஆக்சலரேஷன் இருக்கு, ஆக்சலரேஷன் இஸ் தேர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன ஆன்சர் வருது பாருங்கப்போ, யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் வித் டிஸ்பிளேஸ்மெண்ட் இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணும்னா ஜிக்கு வந்து நமக்கு என்ன ஆன்சர் வருது பார்த்தீங்கன்னா கிராஃப் ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஜிக்கு வந்து கிராஃப் ஏ அப்படின்னு போட்டுங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து பாருங்கப்போ, இப்போ வந்து எது இருக்கு பாருங்க, இப்போ எது வந்துருக்குன்னா பாடி அட் ரெஸ்ட் வித் இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ பாடி அட் ரெஸ்ட் நல்லா இம்பார்ட்டன்ட், இது பாடி அட் ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ரெஸ்ட்னாவே வெலாசிட்டி ஜீரோ, இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் சர்டன் அமௌண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு, சர்டன் அமௌண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு, சரிங்களா. சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெலாசிட்டி ஜீரோனா ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் என்ன வரும், ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப், அதாவது ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் தான் வெலாசிட்டி. அப்போ இது வெலாசிட்டி ஜீரோ வரணும்னா அப்போ ஸ்லோப் வந்து ஜீரோ வரணும். அப்போ ஸ்லோப் ஜீரோவா இருக்கணும்னா அந்த கிராஃப் எப்படி இருக்கணும், அந்த கிராஃப் வந்து பேரலல் டு டைம் ஆக்சிஸா இருக்கணும். பேரலல் டு எப்படி இருக்கணும் சொல்லுங்க, டைம் ஆக்சிஸா இருக்கணும். அப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்ல கிராஃப் வந்து பேரலல் டு டைம் ஆக்சிஸா இருந்துச்சுன்னா ஸ்லோப் ஜீரோ ஆயிரும். அப்போ ஸ்லோப் ஜீரோ ஆயிருச்சுன்னா வெலாசிட்டி ஜீரோ வந்துடும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெஸ்ட் என்ன அர்த்தம், வெலாசிட்டி வந்து ஜீரோ. அடுத்து இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த மாதிரி இருக்கிற கிராஃப் பாருங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்ல வந்து கிராஃப் இ இருக்கு இல்லைங்களா. அப்போ கிராஃப் இக்கு என்ன வந்துருக்கு பாத்தீங்கன்னா, கிராஃப் வந்து பேரலல் டைம் ஆக்சிஸ் வந்திருக்கு, அதனால ஸ்லோப் இது ஜீரோன்னு எடுத்துக்கிறோம். ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் தான் வெலாசிட்டி, ஸோ வெலாசிட்டி வந்து ஜீரோ. பாருங்க இங்க டைம் ஒரு சர்டன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அப்போ இனிஷியலா சம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு, வெலாசிட்டி ஜீரோவா இருக்கு, வெலாசிட்டி ஜீரோனால இது ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அப்படின்னா ஹச்சுக்கு வந்து கிராஃப் வந்து எந்த கிராஃப் வருதுன்னா கிராஃப் இ கிடைக்குது. ஸோ ஹச்சுக்கு வந்து எந்த கிராஃப் வந்து இருப்பார்ப்போம், அப்போ கிராஃப் வந்து இ கிடைச்சிருக்கு.